கருக்கா வினோத்தை ஜாமீனில் எடுத்த அண்ணாமலை வெளியான அதிர்ச்சி செய்தி. அதாவது சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை நுழைவு வாயில் முன்பாக நேற்று பெட்ரோல் குண்டு வீச்சில் ஈடுபட்ட ரவுடி கர்கா வினோத்தை போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடம் போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் ஓராண்டாக சிறையிலிருந்த தன்னை விடுதலை செய்ய ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத காரணத்தினால் ஆத்திரத்தில் ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டு வீசியதாக கர்கா வினோத் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக பாஜகவினர் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். அத்துடன் பெட்ரோல் குண்டு வீச்சு வழக்கை நீர்த்து போக செய்ய காவல்துறை முயற்சிப்பதாக ஆளுநர் மாளிகையும் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நிலையில் கர்கா வினோத்தை ஜாமீனில் எடுத்த வழக்கறிஞர் பாஜகவில் இருப்பதாக தற்போது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவரது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளதாவது, ஆளுநர் மாளிகை நுழைவு வாயில் முன்பு எரிபொருள் நிரப்பிய புட்டியை வீசிய புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள வினோத் என்கின்ற கர்கா வினோத் மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கிறது. இவரை சிறையிலிருந்து பிணையில் எடுத்த வழக்கறிஞர் பாஜகவில் இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. ஏற்கனவே பாஜக அலுவலகம் முன்பு இதே போல தாக்குதல் நடத்தியிருக்கும் இந்த வினோத்தை பாஜக வழக்கறிஞரை ஜாமீனில் எடுத்துள்ளது வேறொரு சந்தேகத்தை கிளப்புகிறது. இந்த கோணத்திலும் தமிழ்நாடு காவல்துறை தீவிரமாக தனது விசாரணை விரிவுபடுத்தி இருக்கிறது என்று பதிவிட்டுள்ளார். அது மட்டுமின்றி அந்த வழக்கறிஞரை ஜாமீனில் எடுக்க சொன்னதே அண்ணாமலைதான் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. தற்போது அதற்கான விசாரணையும் நடந்து வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அது மட்டுமின்றி கர்கா வினோத் சிறையில் இருக்கும் போது அவரை சந்திப்பதற்கு பாஜகவினர் சென்று வந்ததாகவும் தெரிகிறது. அது மட்டுமின்றி அவரை சந்திக்க வந்தவர்கள் அனைவருமே அண்ணாமலைக்கு நெருக்கமானவர் என்றும் சொல்லப்படுகிறது. ஒருவேளை அண்ணாமலை தான் திமுக அரசு மீது களங்கத்தை ஏற்படுத்துவதற்காக இத்தகைய செயலை செய்திருப்பாரோ என்று தற்போது சந்தேகம் எழுந்துள்ளது. இது தொடர்பாக தற்போது அண்ணாமலையிடமும் விசாரணை நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.